Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்து நியாசனமைடோட யூசர்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நியாசனமைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறைய ப்ராடக்ட்ல வந்து ஒரு கண்டென்ட்டா கொடுத்திருப்பாங்க. பட் வந்து ஆர்டினரியில வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கது ஆர்டினரி ப்ராடக்ட் தான். நிறைய பேர் வந்து இன்க்லிஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு நியாசனமைட் இருக்க ப்ராடக்ட் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ நியாசனமைட் வந்து எதுக்காக எல்லாம் யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்கு, பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. பிம்பிள் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கியூர் ஆனாலும் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல பிம்பிள் மார்க் மாதிரி ஆயிடும். ஸோ எனக்கு இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மார்க் மாதிரி ஆனாலும் அது வந்து டார்க் ஸ்பாட் மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். ஸோ அது லைட்டன் ஆகிறதுக்கு நியாசனமைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இப்போ வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் வந்து பிக்மெண்டேஷன் என்ன யூஸ் பண்ணாலும் சில பேருக்கு குறையவே குறையாது, ரொம்ப டேன் ஆகிட்டே தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து நியாசனமைட் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உடனே பார்க்க முடியாது விசிபிளா. இதோட ரிசல்ட் வந்து எவ்வளவு நாள் ஆகும்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 12 வீக்ஸ் ஆச்சும் ஆகும். 8 ல இருந்து 12 வீக்ஸ் அப்படினா ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாவே கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் நிறைய இருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாவே இருக்கு அப்படி நினைச்சா கூட நீங்க வந்து நியாசனமைட் கண்டினியூவா யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆக்னி ஃபுல்லாவே கியூர் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் நான் இதல வந்து ஒரே ஒரு டிராபேக் மட்டும் சொல்றேன். சோ இது நிறைய பேர் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. சோ நான் என்ன வந்து இதல ஒரு டிராபேக் பார்த்தேன்னா நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்கேஸ் வந்து நடுவில் வந்து ஒரு 1 வீக் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஃபேஸ் வந்து திருப்பியும் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் ஆகுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பர்சனலாக எனக்கு என்னோட ஒப்பீனியன் தான் இது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்டாலேயா இல்லை மேபி இது கூட நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டாலேயான்றது வந்து கன்ஃபியூஷன் தான். பட் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது, டெய்லி கண்டினியூவாக யூஸ் பண்ணாமல் ஒரு கேப் விட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, அப்படி இல்லைனா வந்து ஸ்டாப் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குதா இல்லையான்றதை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஒப்பீனியன் நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் வந்து டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஒத்துக்கிறேன் பிக்மெண்டேஷனுக்கு, டார்க் ஸ்பாட்க்கு, ஆக்னிக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது எல்லாமே ஏஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன், லாக்டிக் ஆசிட் நானும் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து தான் சொல்லியிருக்கேன். பட் இதுவும் வந்து இருக்குது, என்ன வந்து பர்சனலாக வந்து அனுபவிச்ச ஒரு உண்மை. ஸோ அது மட்டும்தான். அப்புறம் நியாசனமைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நியாசனமைட் கூட விட்டமின் சி எப்பயுமே சேர்த்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நியாசனமைட் தனியாக விட்டமின் சி தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் வந்து நியாசனமைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டோட எஃபெக்ட்டுமே கிடைக்காது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எஃபெக்டை வந்து காலி பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ லாக்டிக் ஆசிடும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நியாசனமைட், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன், இது எல்லாமே வந்து இந்தியன் ஸ்கின் டோனில் வந்து ஒர்க் ஆகுதான்றது எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது தெரியல. நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க எந்த வெப்சைட்டில் வாங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நம்ம கிட்ட கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு ரொம்ப பெனிஃபிட்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லை. அதோட சேம் டைம் வந்து மந்த்லி 2000 ஒரே ஒரு சீரமுக்கு வந்து அது பெரிய பட்ஜெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதனா திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் இதுக்கு ஸ்பேப் பண்ணி நம்ம இந்தியாவிலே எதனா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா இதை வந்து லைஃப் லாங்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கும் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து செட் ஆகலை. இன்னொன்று என்னன்னா நான் லாக்டிக் ஆசிடோட வீடியோ போட்டிருந்தேன்.
ஸோ லாக்டிக் ஆசிட் வந்து நான் ஒரு 2 weeks வந்து கண்டினியூவாக நைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 weeks்க்கு அப்புறமா வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 1 நாள் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாக்டிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் பிக்மெண்டேஷனுக்கு நல்லா யூஸாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா அர்புடன் நான் ஒத்துக்கிறேன். ஆல்ஃபா அர்புடன் நல்லது, நல்ல சீரம், பிக்மெண்டேஷன் கிளியர் பண்ணுது. சேம் நியாசினமைடும் நல்லது தான். பட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா சம் ஃபேஸில் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் நினைக்கிற டிஸ்கலரேஷன். பிகாஸ் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு பார்த்தனால எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப அதிகமாக ரேட் இருக்கனால இது ஈவன் 1500 ஒரு பேஜில் சொல்கிறாங்க, ஒரு பேஜில் 2000 சொல்கிறாங்க. இன்னொரு கல் பியூட்டியில் வாங்கினோன்னா கஸ்டம் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கைகோலிக் ஆசிட், சைலிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட் இருக்க கண்டென்ட்டே டெர்மாடாக்லாம் இருக்குது நம்ம ஊரில் கிடக்கிற ப்ராண்ட்லாம். ஸோ டெர்மாடாக் ப்ராண்ட் நம்ம ஊரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் வந்து வாங்கி நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாமே நல்ல ப்ராண்ட் தான். இது வந்து நான் ஆனஸ்டாக தான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து தோணுனது தான் நான் சொல்கிறேன். ஸோ அமௌண்ட் வந்து ரொம்பலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கும்னு நினச்சி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ வந்து நிறைய பேர் சஜஷன் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 5% மேலே இருக்க ஒரு ஆசிட் கண்டென்ட்டை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி டேமேஜ் ஆகுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. ஸோ அதில் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. பட் வந்து ஆசிட் கண்டென்ட் அதிகமாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணவே கூடாது. அது இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே பின்னாடி தான் வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் சஜஷன் கொடுத்தாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மக்கிட்ட கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் எஃபெக்ட் வர மாதிரி எந்த க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.